அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் அல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைக்க நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 தமிழ் மாதமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆனி மாதம் 1 16 6 2023 வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. இந்த ஆனி மாத தொடக்கத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, ரிஷபத்தில் சந்திரன் புதன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நடன கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புவர்கள், நாடகம் மற்றும் கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் நடராஜ பெருமான் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும். சிவாலயங்களில் சிவகாமி அம்மன் உடனான நடராஜ பெருமான் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே இருப்பார். முயலகனை வதம் செய்த கோலத்தோடு கால் தூக்கி ஆடும் அந்த இனிய காட்சியை நாம் கண்டு மகிழ வேண்டும். மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆனி மாதத்தில் இந்த விழா நடைபெறுகின்றது. மிதுனம் நவகிரகங்களின் புதனுக்கு சொந்த வீடாகும். புதன் கல்விக்குரியவராக கிரகமாக கருதப்படுகின்றது. எனவே கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற மாணவ செல்வங்கள் இம்மாதத்தில் நடைபெறும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நடிப்பில் மட்டுமின்றி படிப்பிலும் முதன்மை பெற வழி பிறக்கும். ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்பது பழமொழி. ஆணி மாதத்தில் அடி போடுவதும் பங்குனி மாதத்தில் குடியேறுவதும் யோசித்து செய்ய வேண்டிய செயலாகும். மூத்த பிள்ளையாக இல்லாமல் இரண்டாவது பிள்ளையாக இருந்தால் ஆணி மாதத்தில் திருமணம் செய்யலாம். திருமணம் செய்தவர்களை தனி குடத்தினம் வைப்பதற்கோ புது வீடு பால் காய்ச்சுவதற்கோ ஆணி மாதம் உகந்ததல்ல. ஆனால் கட்டிய வீட்டில் சுவர் எழுப்புவதற்கோ கால் பதிப்பதற்கோ எந்த குறையும் இல்லை. எனவேதான் ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆணி 3 மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். ஆணி 12 கும்பராசியில் சனி வக்கரமடைகிறார். ஆணி 17 சிம்ம ராசியில் செவ்வாய் செல்கிறார். ஆணி 18 சிம்ம ராசியில் சுக்கரன் பெயர்கிறார். ஆணி 19 கடக ராசியில் புதன் செல்கிறார். ஆணி 1 முதல் 17 வரை கடகத்தில் உள்ள செவ்வாயின் பார்வை கும்பத்தில் உள்ள சனியின் மீது பதிகின்றது. அதன் பிறகு சிம்மத்திற்கு செவ்வாய் வந்தாலும் சப்தம பார்வையாக சனியை பார்த்தாலும் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, சிரமங்கள் அருமையான கிரக சூழலோடு ஆனி மாதம் வந்திருக்கிறது. ராசிநாதனின் பலம் குரு பார்த்த 10 6 ராகு, 12 கேது என்றபடியான விசேஷ கிரக அமைப்புகளுடன் இந்த மாதம் நகரப்போவதால் எல்லா விஷயத்திலும் நன்மை நடக்கும். பெரும்பாலான நெருக்கடிகளிலிருந்து வெளிவந்து விடலாம். ஆரோக்கியம் 2 பலத்தை தரும். விரயம், நஷ்டம் போன்றவை விலகி சேமிப்பு உயரும். தேவை அத்தியாவசிய விஷயங்கள் பூர்த்தியாகும். பணப்பற்றாக்குறை முதல் வாரம் கடந்த பிறகு விலகிவிடும். உபரி வருமானமும் எதிர்பாராத ஆதாயங்களும் உண்டு. உறவுகளுக்குள் சங்கடங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அதற்கெல்லாம் தீர்வு நிச்சயம். கடன் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் சம்பந்த நாணய கோளாறுகள் விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அவசரப்படாமல் எந்த விஷயத்திலும் இறங்க வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்டசாலியர்களாக வலம் வருவர். வாரிசுகளின் எண்ணங்களை பூர்த்தி செய்யலாம். பெண் வாரிசுகளின் திருமண சுபகாரிய சடங்கை முடிப்பதற்கு தடை ஏற்படாது. அனுஷம் நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திர பாக்கிய கவலை விலகும். இம்மாத திங்கள், ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் 1, 4, 8, 11, 16, 23, 27 தினங்களிலும் ஒவ்வொரு விஷயமும் நேர்த்தியாக பூர்த்தியாகும். உத்தியோகம், பணிப்பதவி, பொறுப்பு விஷயங்கள் ஏற்றம் தரும். தொழிலில் வியாபார, நிர்வாக, அயலூர் சம்பந்தமான புதிய தொழில் தொடங்கும் புதிய தொழில் தொடக்கம் போன்றவைகளில் அனுகூலம் உண்டாகும். புதிய நபர்கள் அறிமுகமாவர். புதிய சொத்து வாங்குகிற எண்ணங்கள் மேலோங்கும். புதிய பிரச்சனைகள் கோர்ட், போலீஸ், வம்பு வழக்கு என்றபடி எதுவும் இல்லை. 3 வாரம் முழுவதும் பொன்பொருள் சேர்க்கைகளும் புதிய முயற்சிகளில் ஆதாயங்களும் புதிய சொத்துக்கள் வாங்கப் போவதும் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றிக் கொள்வதும் நடக்கும். நன்றி.
மேலும் ஆனி மாதம் 3ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். அது அவருக்கு சொந்த வீடாகும். அஷ்டமத்திற்கு புதன் வரும்போது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். லாபாதிபதியாகும் புதன் விளங்குவதால் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். மேலும் ஆனி மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் மீது குருவின் பார்வை பதிவதால் புதிய திட்டங்கள் நிறைவேறும். முக்கிய பிரமுகர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார்கள். சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அரசாங்க ஆதரவும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். இக்காலம் உங்களுக்கு இனிய காலமாக அமையும். மேலும் ஆனி 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கரன் செல்கிறார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். மேலும் 6க்கு அதிபதியான செவ்வாய் 10க்கு அதிபதியான சுக்கரனோடு இணைவதால் விபரீத ராஜயோகமும் செயல்படும். குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது விழுகிறது. எனவே ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். மனக்குழப்பம் அகன்று மகிழ்ச்சி கூடும். பணப்புழக்கமும் சரளமாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அன்பிற்கு பாத்திரமாவார்கள். மேலும் ஆனி 19ஆம் தேதி கடகராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது யோகம்தான். வராத பாக்கிகள் வசூலாகும். வந்த தொகை சேமிப்பாகும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவர்கள் ஆதரவு திருப்தி தரும். கூடுதல் பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைத்தாலும் அதற்கேற்ப சம்பள உயர்வும் கூடும். ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணியாளர்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்கள் முக்கிய புள்ளிகள் ஆலோசனையால் முன்னேற்றம் காண்பர். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு மகிழ்ச்சி தரும். கலைஞர்களுக்கு வெளிநாட்டு அழைப்பு வரலாம். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் திருப்தி தரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள். மேலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6க்கு அதிபதியாகவும் விளங்குகிறார். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவதும் யோகம்தான். சனி அர்த்தாஷ்டமத்தில் பலம் பெற்று சஞ்சரித்தாலும் ஆனி 12ஆம் தேதி முதல் வக்கர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே 2 கிரகங்களும் வலிமை இழந்து ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வது யோகம்தான். சொத்து பிரச்சனையால் லாபம் கிடைக்கும். சொந்தங்களின் ஒத்துழைப்போடு தொழில் வளர்ச்சியும் உண்டு. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்திணைவர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டி அதிக லாபம் காண்பீர்கள். நவீன மின்னணு சாதனங்களை வாங்கும் யோகமும் உண்டு. விருச்சிக ராசி பெண்மணிகளுக்கு குடும்ப ரீதியான வேலைப்பளு சிரமம் அதிகரிக்கலாம். வாரிசுகளின் தேவையை பூர்த்தி செய்வதில் தாமதமாகலாம். வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். மாணவ மாணவிகள் தங்களது உயர்கல்விக்கான உபகரணங்களை அடைவதில் தாமதம் ஏற்படலாம். இந்த நிலைமை வருகிற ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு மாறிவிடும். விவசாயிகளுக்கு மகசூல் பெருகினாலும் உற்பத்தி செலவு கொஞ்சம் கூடுதலாகும். சொந்த நிலப்புலன்களை அடமானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதே நேரம் வருகின்ற 2023 அக்டோபருக்கு பிறகு பெரிய மாற்றங்கள் பொருளாதார ரீதியாக ஏற்படும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக கிடைத்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய வருமானம் புகழ் மந்தமாகத்தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமை தேவை. அரசியல்வாதிகளுக்கு தற்காலம் கொஞ்சம் ஆகாத காலம்தான். அதனால் எதிலும் நிதானம் அமைதி என்றபடி நகர்த்த வேண்டும். வருகிற ஐப்பசி மாதத்திற்கு பிறகு எதிர்பார்த்ததை தாண்டி நன்மைகள் சக கட்சி மேலிட வகையில் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த ஆனி மாதம் சிலவித தாமத தடங்கள் உண்டாக்கினாலும் உங்களுக்கான உயர்வுகளை பிசுறு தட்டாமல் செய்து கொடுத்து நன்மை பயக்கும். நன்றி.